பிரதி அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு கொடை. எதுக்காக மறதியை கொடுத்துருக்கிறாரு? தேவையில்லாத விஷயங்களை மறக்கிறதுக்காக இல்லையா? நமக்கு பயன்படாத விஷயங்கள், நமக்கு நல்லவை தருகிற நல்ல ஏற்றங்களை உயர்வுகளை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே போனோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நம்மளுடைய சப்கான்சியஸுக்குள்ளே நாம் எந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உள்ளே அனுப்புகிறோம் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்வான்ட் பாஸ்ட் அல்லது அன்ஹாப்பண்ட் ஃபியூச்சர், நடந்து முடிந்த கசப்பான நினைவுகள், இனிமேல் நடக்கக்கூடிய நினைவுகள், ரெண்டுமே இப்போ இல்லை. கடந்து போனது கடந்து போனது, இனிமேல் நடக்கப்படுது இனிமேல் தான் நடக்கப்போகுது. அது ரெண்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு அடடா போன வருஷம், போன மாதம், போன வாரம், நேற்று, இந்த நிமிஷம், போன நிமிஷம் அப்படின்னா அன்வான்ட் பாஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி நம்ம டெலீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம சில செஷனில் நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். அன்வான்ட் பாஸ்ட்டு அன்ஹாப்பண்ட் ஃபியூச்சர் ரெண்டையுமே எதுக்காக உள்ளே தூக்கி சுமக்கணும்? தேவையில்லையே. இமேஜினேஷன்லேயே நம்ம வாழணுமா? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நல்ல விஷயங்கள் இன்றனால இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்கிறாரா ஜம்முன்னு ஜாலியாக இன்றைக்கி பிளான் என்ன, அதை மட்டும் நான் சூப்பராக பண்ணேன்னா போதும், அடுத்த நாளைக்கு போகிறோமா, அடுத்த நாளைக்கு போகும்போது இன்றைய நாள் மகிழ்வான நாளாக மாறும், இன்றைய நாளை மகிழ்வான நாளாக வைக்க, இன்றைய நாளை நாம் மகிழ்வான நாளாக மாற்றினால் அடுத்த நாளுக்குரிய மகிழ்வான நாள் இன்றைக்கு விதைக்கப்படும், அப்படியே ஜம்முன்னு இருக்கும். இப்படியே ஒரு 365 நாளும் எல்லா வருஷங்களும் மகிழ்வான நாட்களாகவே நாம் இருந்தால் இன்னும் ஃபியூச்சரில் போகும்போது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் வாழ்க்கையில், உண்மைதானே? செயல்படுவோம். நண்பர்களுக்கும் பகிருங்கள், குழந்தைகளுக்கும் பகிருங்கள். நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச் ஃபார் ஆல்ஃபா டைம் நவ். மகிழ்ச்சி, நன்றி.